श्री महागुरुभ्यो नमः हरिः ओम। ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம லலிதா டிவி மேல இருக்கிற ஸ்லோக ஆற்றலோடு பாட்டுட்டு இன்றைய கடைக்கு செல்வோம். சம்ஹாரி நீருட்ட ரூபாடி ரோடானக்கரீஸ்வரி சதா சிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், சம்ஹாரிணி ருட்ர ரூபா நிரோடான கரீஸ்வரி, அதாவது சம்ஹாரிணி எல்லாத்தையும் அழிப்பவளுக்கு நமஸ்காரம். எல்லாத்தையும் அழிப்பாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எல்லா கெட்ட விஷயத்தையும் அழிப்பாள் நம்மளோட லலிதா தேவி. சம்ஹாரிணி ருட்ர ரூபா நிரோடான கரீஸ்வரி, அதாவது ருட்ரனின் ரூபமாக இருந்து திரிநேற்றங்கள் கொண்ட அந்த திரிநேற்றனோட சொரூபமாக இருப்பவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சம்ஹாரிணி ருட்ர ரூபா நிரோடான கரீஸ்வரி சதா சிவானுகிரகடா பஞ்சகிருத்திய பராயணா, அதாவது சதாசிவானுகிரகடா, எப்பயுமே வந்து சிவனோட அனுகிரகம் இருக்கான்னு நம்மளோட லலிதா தேவிக்கு. சதாசிவானுகிரகடா பஞ்சகிருத்திய பாராயணா, அதாவது எப்பயுமே பக்தர்களை வந்து பாராயணம் பண்ணிருக்கா பாராயணம் பண்ணிருக்கானா நம்மளோட லலிதா தேவியை. பாராயணம்னா என்ன, எப்பயுமே அவள் கீர்த்திகளை பாடிட்டு இருக்காம எப்பயுமே வந்து சந்தோஷமாக அந்த லலிதா தேவியை புகழ்ந்து பாடிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகம் முடிகிறது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்றைக்கி நம்ம என்ன கடை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், பக்லமுக்கி அப்படின்னு அம்மனோட ஸ்வரூபத்தின் கடையை வந்து பார்க்கலாம். இந்த பக்லமுக்கி ஸ்வரூபம் வந்து அதுக்கு உண்டான கதை என்ன அப்படின்னு கேட்டால், முன்பொரு காலத்தில் வந்து மடன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து இருந்தான். அவன் வந்து தொல்லை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். தேவர்கள் நம்ம அசுரர்கள் எல்லாருமே வந்து தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் எல்லாருமே தொல்லை பண்ணிட்டு வந்துருந்தான். அவன் தான் இந்த மூன்று உலகங்களையும் ஆளணும், இந்த பிரபஞ்சத்தையும் ஆளணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு வந்தான். அவன் எப்படி இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு கேட்டால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்து எந்த பவருமே இல்லை, எந்த சக்தியுமே இல்லை. அவன் வெறும் மனிதன் கூட இவனை தோக்கடிக்கிற அளவுக்கு இருந்தான் இந்த அசுரன். ஆனால் இவனுக்கு இவ்வளோ சக்தி ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால், அவன் வாயால் என்னென்ன சொல்கிறானோ எல்லாமே வந்து பழிச்சிடும் அப்படின்னு பிரம்மா கிட்டே ஒரு வரம் வாங்கியிருக்கான் இந்த மடன். அதனால் அவன் வந்து எப்பயுமே என்ன சொல்வான் அப்படின்னு கேட்டால், தேவர்கள் அழிந்து போகிறோம், மனிதர்கள் அழிந்து போகிறோம், மசுரர்கள் அழிந்து போகிறோம், எல்லாருமே அழிந்து போகணும், நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே வந்து ஆட்சி செய்யணும், எனக்கு சேவை செய்யறதுக்காக தான் இவா எல்லாருமே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து எப்பயுமே வந்துட்டு அவனுக்கு இது சாதகமாக தான் பேசிகிட்டு இருப்பானா இந்த மடன். அதனால் இப்படிப்பட்ட அந்த மடனை வந்து அழிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் நம்ம அம்மன் கிட்ட போயிட்டு நம்மளோட இது சக்தி கிட்ட போயிட்டு மகாசக்தி பார்வதி கிட்ட போயிட்டு வேண்டுறான். வேண்டும் போது சரி நான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து இவன் கடையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பக்லமுக்கி அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான அவதாரத்தை எடுத்து அவள் கையில் இருந்த அந்த அருவாளால் அந்த அறிவாளால் அந்த மடனோட நாக்கை வெட்டிட்டான். நாக்கை வெட்டினதுனால்தான் அவனால் இனிமேட்டு பேச முடியாது, இனிமேட்டு அவன் எதுவுமே வந்து தப்பாக செய்ய முடியாது. அதனால் நாக்கை வெட்டின உடனே அந்த மடனும் வந்து அழிந்து போயிட்டான். மடன் அழித்த இந்த பக்லமுக்கியை வந்து நிறைய பேர் வந்து வழிபடுவா. பக்லமுக்கி அப்படிங்கிற அந்த தாயாரோட இது சொரூபத்துக்கு அம்மனோட சொரூபத்துக்கு நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் வந்து நிறைய இது கோவில்கள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த பக்லமுக்கியோட இது பக்லமுக்கியை வந்து வழிபடுவா நம்ம இல்லை பக்தர்கள் எல்லாருமே. அதே நேரத்தில் இந்த பக்லமுக்கியோட கதையை வந்து கேட்குறவா எல்லாருக்குமே வந்து அந்த பகவான் மேலே நம்பிக்கை அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு எப்பயுமே நம்ம காப்பாற்றுறதுக்காக ஒரு தாயார் இருக்கா, நம்மளை காப்பாற்றுறதுக்காக அம்மன் சுரூபம் இருக்குது, நம்ம எப்பயுமே கவலையில் இருக்க மாட்டோம், கஷ்டத்தில் போக மாட்டோம், நம்மளை எப்பயுமே காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு நம்பிக்கை வரும். அதனால் அப்படிப்பட்ட பக்லமுக்கிய வந்து நிறைய பேர் வழிபட்டு நம்பிக்கையோடு வழிபட்டு அவள் வந்து பயன் பெற்று வரா. அதனால் இனிமேட்டு நம்மளும் வந்து பக்லமுக்கிய வழிபடலாம், இல்லை பக்லமுக்கியோட அவதாரமாக்கிற அம்மனை வழிபடலாம், இல்லை பொதுவாகவே எந்த இஷ்ட தெய்வத்தை எடுத்துனாலும் நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.